மொபைல் போன்ல இருந்து வர கதிர்வீச்சால கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு, செல்போன் டவருக்கு பக்கத்துல இருந்தா உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சமீப காலமா நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போயிட்டு செல்போன்ல இருந்து வர ரேடியேஷன் வச்சுட்டு ஆம்லெட் போடலாம், பாப்கார்ன் சுட வைக்கலாம் சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஏதாவது ஒரு காலத்துல நம்பியிருந்தீங்கன்னா இந்த கதிர்வீச்சை பத்தியான அறிவியலை உங்களுக்கு யாருன்னு தெளிவா சொல்லி கொடுக்கல அப்படின்னு தான் நான் என்ன சொல்லுவேன். இந்த கதிர்வீச்சை பத்திய அறிவியலை வந்து நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நாலு முக்கியமான அறிவியல் உண்மைகளை நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் வாழைப்பழம் சாப்பிடும் போது வாழைப்பழத்துல இருக்க பொட்டாசியத்தினால உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு வந்து கதிர்வீச்சால பாதிக்கப்படுது. இந்த கதிர்வீச்சோட அளவு பாத்தீங்கன்னா செல்போன்ல இருந்து வர்ற கதிர்வீச்சோட அளவு விட அதிகம். ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக்ல இருக்க ஃபுல் பாடி ஸ்கேனர்ல இருந்து வர்ற கதிர்வீச்சோட அளவு விட செல்போன்ல இருந்து வர்ற கதிர்வீச்சோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க ஒவ்வொரு தடவை எக்ஸ்ரே எடுக்கிறப்போ எக்ஸ்ரேல இருந்து வர கதிர்வீச்சானது உங்க உடம்ப பாதிக்குது. இந்த கதிர்வீச்சோட அளவு பாத்தீங்கன்னா செல்போன்ல இருந்து வர கதிர்வீச்சோட அளவு விட பல லட்சம் மடங்கு வந்து ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் எக்ஸ்ரே கண்டுபிடிக்கப்பட்ட காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே ஆப்ரேட் பண்ண ஆப்ரேட்டர்ஸ் கதிர்வீச்சோட அளவு அதிகமா இருந்ததுனால கேன்சர் வந்து இறந்து போயிருக்காங்க. அதனாலதான் இப்ப உள்ள எக்ஸ்ரே மெஷின்ஸ் பாத்தீங்கன்னா கதிர்வீச்சோட அளவு வந்து 100 மடங்கு வரை வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அடிக்கடி பிளைட்ல டிராவல் பண்ணீங்களா நீங்க? அப்ப உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பிளைட்ல டிராவலே பண்ணாத ஒருத்தரோட உங்களை கம்பேர் பண்ணோம்னா அவரை விட உங்களுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா தரைமட்டத்துக்கு மேல போக போக பாத்தீங்கன்னா காஸ்மிக் ரேஸோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால வந்து இந்த கதிர்வீச்சோட அளவும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் பெடரல் ஏவியானிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா இந்த பிளைட்ல வேலை பாக்குறவங்களை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்னா அக்கேஷனல் ரேடியேஷன் ஒர்க்கர்ஸ். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இப்ப நம்ம பார்த்த கதிர்வீச்செல்லாம் கம்பேர் பண்றப்போ செல்போன்ல இருந்து வர்ற கதிர்வீச்செல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இந்த கதிர்வீச்சுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் என்னன்னு பாத்திரலாம். ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் நடந்த மிகப்பெரிய விபத்தால வெளியான அந்த காமா ரே கதிர்வீச்சு வந்து உங்களை பாதிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அது எப்படி கண்ணுக்கே தெரியாத அந்த கதிர்வீச்சு நம்ம உடம்புக்குள்ள போய் இந்த கேன்சரை வர வைக்குது? நம்ம உடம்பு ஆட்டம்ஸ்னால ஆனது இல்லையா? இந்த காமா ரே கதிர்வீச்சு பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்க ஆட்டம்ஸ்ல உள்ள எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ற அளவுக்கு எனர்ஜி ஜாஸ்தி. இப்படி ஆட்டம்ஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா உங்க டிஎன்ஏ ஈஸியா டேமேஜ் ஆயிடும். அதனால உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ செல்போன்ல இருந்து வர்ற ரேடியேஷன் கூட நம்ம உடம்புல உள்ள ஆட்டம்ஸ்ல இருக்க எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா நமக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதான் கிடையாது. இங்கதான் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றோம். ரேடியேஷன்ல ரெண்டு டைப் இருக்கு, அயனைசிங் ரேடியேஷன், நான் அயனைசிங் ரேடியேஷன். எக்ஸ்ரே காமா ரேயோட எனர்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. இதனாலதான் நம்ம ஆட்டம்ஸ் உள்ள எலக்ட்ரான்ஸ் அதனால ஈஸியா ரிமூவ் பண்ண முடியுது. இந்த ரீசன்னாலதான் எக்ஸ்ரே காமா ரே எல்லாம் பாத்தீங்கன்னா அயனைசிங் ரேடியேஷன் கேட்டகரியில வச்சிருக்கோம். நம்ம ரேடியோ, மொபைல், வைஃபை, ரிமோட்ல எல்லாம் யூஸ் பண்ற சிக்னலோட ரேடியேஷன் எனர்ஜி பாத்தீங்கன்னா அயனைசிங் ரேடியேஷன் எனர்ஜியை விட பல லட்சம்ல இருந்து பல கோடி மடங்கு வர கம்மி. இந்த ரேடியேஷனால நம்ம பாடி ஆட்டம்ஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணவே முடியாது. அதனாலதான் இந்த வேவ்ஸ் எல்லாம் நம்ம வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன் கேட்டகரியில வச்சிருக்கோம். சோ இந்த நான் அயனைசிங் ரேடியேஷனால கேன்சர் வருங்கிற பயம் வந்து நமக்கு சுத்தமா தேவையே இல்லை. அப்ப எதுக்காக ஐபோன், பிளாக்பெரி மொபைல்ஸோட சேஃப்டி மேனுவல்ல போனை உடம்பு விட்டு குறைஞ்சபட்சம் 1.5 சென்டிமீட்டர் வரை தள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க? நீங்க மொபைல் போன்ல பேசிட்டு இருக்கும் போதோ இல்ல பேக்கெட்ல வச்சிட்டு இருக்கும் போதோ உங்க போன் அதிக லெவல்ல ரேடியேட் பண்ணுச்சுன்னா அது உங்க பாடி டிஷ்யூஸ் வந்து லைட்டா ஹீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி ஹீட் ஆச்சுன்னா ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணும். இதனால நம்ம உடம்புல கேன்சர் வர வாய்ப்பு இருக்கான்னு நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. எல்லா ரிசர்ச்சும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா குழந்தைங்க மொபைல் யூஸ் பண்றப்போ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட். அதனால எவ்வளவு கம்மியான கதிர்வீச்சா இருந்தாலும் அவங்க உடம்ப பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதனால குழந்தைங்க பக்கத்துல ரொம்ப நேரம் போன் வைக்கிறதோ இல்ல குழந்தைங்க ரொம்ப நேரம் போனை யூஸ் பண்றதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லது. நீங்க காரோ பைக்கோ ஓட்டிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1%. அதுக்காக வந்து யாருமே வந்து காரோ பைக்கோ வந்து ஓட்டுறது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடல. அதே மாதிரிதான் மொபைல் போன் யூஸ் பண்றதுனால இந்த பிரச்சனை தான் வருதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கப்படல. அப்படியே நம்ம கண்டுபிடிக்கப்படாத ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த 1% விட ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து மொபைல் போன் யூஸ் பண்ணா பிரச்சனை வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா மொபைல் போனை முடிஞ்சளவு வந்து உங்க உடம்புல இருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. அதே மாதிரி நீங்க போன் எல்லாம் பேசுறப்போ ஹெட்செட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரி சயின்ஸ் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணா பாக்கணும்னா எங்க யூடியூப் சேனலுக்கு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.